உங்க நினைப்பில்ல ரம்மி இல்லையா? ace23.com க்கு போய் பாருங்க. ஆடுங்க, ஜெயிங்க, சம்பாதிங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் மறுபடியும் டைரக்டர் பாண்டியராஜ் கூட இணையிறாரு. ஆமாங்க, அவர் முதல் முதல்ல சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணவர் தான் பாண்டியராஜ், மெரினா திரைப்படம் மூலமாக. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் சூப்பர் ஹிட் மூவியாக இருக்கிற கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்தில் வந்துட்டு இணைஞ்சாங்க. இப்போ மூணாவது முறையாக இணையிறாங்க. இந்த திரைப்படத்துக்கு இன்னும் பேர் வைக்கலை அப்படின்றதுனால SK16 அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அண்ட் படத்தை சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. படத்துக்கு மியூசிக் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா டி இமான் பண்ணிட்டுருக்காரு. பாண்டியராஜோட ரீசெண்டான சூப்பர் ஹிட் மூவி தான் கடைக்குட்டி சிங்கம், கார்த்தி நடித்தது. அந்த படத்துக்கும் தி இமான் தான் இசையமைச்சிருந்தார். இப்போ இந்த படத்தை பற்றின ஒரு புதுசான சூப்பரான அப்டேட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த SK16 திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா August 12 11 மணிக்கு காலையில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாருமே வந்துட்டு அதுக்காக தான் காத்துட்ருக்காங்க. இந்த படத்தில் சிவகார்த்திகேயனோட லுக் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு காத்துட்ருக்காங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஸோ SK16 பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அனு இமானுவேல் இதில் வந்துட்டு லீட் ரோல் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னா துப்பரிவாளன் திரைப்படத்தில் ஃபீமேல் லீட் பண்ணியிருந்தாங்க அவங்க தான். அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்துட்டு சிவகார்த்திகேயனுக்கு சிஸ்டராக நடிக்கிறாங்க. பாரதி ராஜா, அர்ச்சனா, யோகி பாபு, சூரி அப்படின்னு நிறையா பேர் வந்து படத்தில் இருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் சிவகார்த்திகேயன் படம்னா ஒரு ஃபுல் பவர் பேக்ட் கமர்ஷியலாக தான் இருக்கும். நிறையா ஸ்டார் காஸ்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த திரைப்படத்துலையும் இருக்காங்க. ஏஸ்2-3 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேம் ஓவர் 12 மில்லியன் பிளேயர்ஸ். டவுன்லோட் தி ஆப் டுடே அண்ட் கெட் ₹50 இன்ஸ்டன்ட் கேஷ். செக் த லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன் ஃபார் மோர் டீடைல்ஸ்.